பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, அமைதியாக இருக்கிறேன் என்று என்னை நினைத்து நீ கோபப்படுவது சரியே. அமைதியாகத்தான் உள்ளேன். உன் கர்மாவை மாயையின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிக பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுவதாகவும் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்று உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். அதுவே மாயை விதி சூழ்ந்து விட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள் தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும். உன் கஷ்ட காலம் என்பது முந்தைய கர்ம வினை. அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கஷ்டமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது, அதை போல துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவே. அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கு ஒரு முடிவுண்டு. அந்த முடிவில் தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். உன்னில் உன் சாயப்பா இருக்கிறேன். சில நேரம் உன்னை நீயே வெளி தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள்மனம் ஆன்மா ஒரு பக்கத்தில் இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே எழுப்பது போல் உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை. அதை இப்போது உணர்ந்திருப்பாய். மனக்குழப்பத்தில் இருக்கும் உன்னிடம் பேச வந்தேன். நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள், நாம் அறிமுகமாகிற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். இனி உனக்கு கவலை வேண்டாம். உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும். நடக்கும் போது விழுந்து விடுவோம் என பயந்து படுக்கை கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும். குழந்தையாய் இருக்கும் போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அதன் பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய். அதனால் இப்போது மான் போல் துள்ளி குதித்து ஓடுகிறாய். அரியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதை போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும்
தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். தொடர்ந்து முன்னேறு. எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு. என்னை நினை, பொறுமையோடு என்னை நம்பு. வாழ்க்கையில் உனது போராட்டங்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நிற்கும் இடத்தை சற்று யோசித்து பார். 5 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தாய், இன்று எப்படி இருக்கிறாய் என்று பார். இந்த இடத்தை அடைந்து விட்ட உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியாதா? உன் மனதில் முடியும், எல்லாம் சாதிக்க முடியும் என்ற ஆசை இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியுமா என்று உன் மனதளவில் தளர்ந்து பயந்து போய் இருக்கிறாய். அதை தூக்கி தூரமாக எறி. எல்லாம் உன்னை வந்து சேரும். இப்பொழுது கஷ்ட காலத்தின் விளிம்பை எட்டி விட்டாய். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய். ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வலி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தினதால் தான் அந்த இடத்தில் இருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வலி ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது, உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும். கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அச்சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாயப்பா காண்பித்தேன். நீயும் அதன் உட்கருத்து புரிந்து கொண்டாய். நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உன் மனதைரியம் எத்தகையது! அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது. என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காக்கும். நான் உங்களை மறக்க இயலாது. நீங்கள் என் அனுகிரகத்தை விரும்புகிறீர்கள். நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள். நான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன். எப்போதும் உங்களுடனே இருப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.